வணக்கம். நம்ம இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்க, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி போகிற வழியில் கேப்பரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பகவான் டீ கடையில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தா ஒரு சிறுவனுக்கு அந்த பகவான் டீ கடையோட உரிமையாளர் சிவகுமார் வந்து ஒரு சின்ன பாராட்டு நடத்திக்கிட்டு இருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சிறுவனுக்கு சால்வை பொருத்தி ஒரு சந்தன மாலை போட்டு மரக்கன்று ஒன்று கொடுத்து ஐயா அப்துல் கலாம் அவங்களோட புத்தகத்தை கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு இப்போ பக்கத்தில் இப்போ நமக்கு அந்த இது பாராட்டுலாம் நடத்திக்கிட்டு இருக்கவர் பத்திரிகை ஆசிரியர் வெங்கடேசன், அடுத்து பார்த்திங்கன்னா பேராசிரியர் சுசிலா, அவங்களும் சால்வை பொருத்தி அந்த பையனுக்கு புத்தகங்கள் கொடுத்து மரக்கன்று கொடுத்து பாராட்டு விழா நடத்தினாங்க. இன்னொரு நண்பர் அந்த அவரும் இப்போ வந்து சால்வை பொருத்துறாரு. இப்படி வரிசையாக அந்த சிறுவனுக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க. என்னன்னு பார்த்தா, அதே கேப்பர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இதில் மாரிமுத்து காஞ்சனா அப்படிங்கிறவங்களோட அந்த தம்பதியோட பையன் சபரி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜெயராணி ஸ்கூலில் ஏழாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பையன் என்ன செய்கிறான்னு சொன்னாக்க, இந்த போன மாதம் நடத்தின வயநாடு பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பகவான் டீ கடை உரிமையாளர் சிவகுமார் நடத்தின மொய் விருந்தில் வந்து 5000 ரூபா பணத்தை வந்து மொய் விருந்தாக செஞ்சுருக்கான். எந்த விதமான பிரதிபலனை எதிர்பாராமல் அந்த மக்களுக்காக, வயநாடு மக்களுக்காக தான் சேர்த்து வச்சுருந்த உண்டியல் பெட்டியில் இருந்த பணத்தை கொண்டு வந்து 5000 ரூபாயும் கொடுத்துருக்கான். அதுக்காக தான் இந்த பாராட்டு விழா நடக்குது. இது மாதிரி சிறுவர்கள் சிறு வயசிலேயே சேமிப்பு பழக்கம் ஒன்று, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் கொடுக்கறது, உதவி செய்கிறது, மக்களோட அடுத்தவங்களோட துன்பத்தை தன்னோட துன்பமாக நினச்சி பார்க்குறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சபரிங்கிற அந்த சின்ன பையனுக்கு எவ்வளோ பாராட்டு விழா நடத்தினாலும் தகும், எவ்வளோ மரியாதை கொடுத்தாலும் தகும். அந்த அளவுக்கு அந்த சிறு வயசுலேயே அந்த பையனுக்கு அந்த எண்ணம் வந்திருக்கு. அவங்க அப்பா வந்து இங்கே ஊரில் இல்லை, வெளியில் இருக்கார். இருந்தாலும் தானாக முன் வந்து இந்த மாதிரியான உதவிகளை செஞ்சது பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். அந்த பிடி மாஸ்டர் இப்போ ஒரு பாராட்டு விழா நடத்துகிற அந்த சால்வு பொறுத்தர் பிடி மாஸ்டர், இப்படி நிறையா பேர் வந்து அவங்களை பாராட்டினாங்க. நமது சார்பாக நாமளும் அந்த பையனுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேற்கொண்டு இங்கே என்ன நடந்ததுங்கிறத கேட்போம். வணக்கம், என் பேர் சிவகுமார். நான் வந்து பகவான் டீ கடைன்னு ரொம்ப நாள் நடத்திக்கிட்டிருக்கேன். நான் தொடர்ந்து 4 வாட்டி நான் மொய் விருந்து வச்சுருக்கேன். ஒரு வாட்டி மொய் விருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, இங்கே ஏரியாவில் இருக்க மக்களுக்கெல்லாம் செஞ்சுருக்கோம். இந்த வாட்டி வந்து போன மாதம் வச்சது வந்து வயநாடில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மொய் விருந்து வச்சோம். அது வந்து 48,200 ரூபா வந்துருந்துச்சு. அதை வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்தோம். அந்த மொய் விருந்து கேள்விப்பட்டு இந்த மேட்டுப்பட்டி பகுதியை சேர்ந்த சபரிங்கிற ஒரு சின்ன பையன், 7வது படிக்கிறாப்புல, அவரோட மொய் விருந்து காசு அந்த முண்டியலை உடச்சி அதில் வச்சுருந்த அவருக்கு செலவுக்கெல்லாம் வச்சுருந்த காசெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து ஒரு 5000 ரூபா மொய் எங்கள் செஞ்சாப்பில் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எனக்கு. அதெல்லாம் மீடியாவில் வந்திருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னையை வந்து எல்லாருமே பாராட்டினாங்க. நான் வந்து நான் மட்டும் என்னோடய தனிப்பட்ட முயற்சி அப்படின்னா அதெல்லாம் இல்லை, எல்லாருமே சேர்ந்து ஊர் தேர்ந்து தேர் இழுத்த கதை தான். எல்லோரும் சேர்ந்து தேர் இழுத்தோம். அதில் வந்து இந்த தம்பியோட பங்களிப்பு வந்து அபரிதமானது. பெரிய மனசு, அதாவது போனால் வயசு தான் சிறுசு, மனசு பெருசு. எல்லோரும் என்னை பாராட்டும் போது இந்த பாராட்டத்துக்கு உண்மையிலே நான் பாராட்டக்கூடியது இந்த தம்பியை தான் பாராட்ண ஆசைப்பட்டேன். ஏன்னா சின்ன புள்ள, இதை வந்து அவர் எவ்வளோ வாங்கி திங்க வச்சுக்கலாம், சைக்கிள் வாங்கலாம், எவ்வளோ வாங்கலாம், அவர் ஏதோ கம்ப்யூட்டர் என்னமோ வாங்கணும் அப்படிங்கிற ஆசை, இதை செல்லெல்லாம் வாங்கணும் ஆசைப்பட்டிருந்தாரான். வயநாடு அந்த செய்தியை பார்த்துட்டு கொண்டாந்து நம்மக்கிட்ட மொய் செஞ்சது பெரிய நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் செஞ்சதெல்லாம் கூட எனக்கு பெருமையாக இல்லை, நிறையா பேர் செஞ்சால் கூட அந்த சின்ன புள்ள இந்த மாதிரியான ஆளு செய்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒரு இனி வர காலத்துக்கு இவர் ஒரு முன்மாதிரி. நாங்கள் இத்தனை வருஷம் நாங்கள்லாம் 100 பேர் செஞ்சாலும் ஒரே வார்த்தை ஒரே செயலில் எங்களை எல்லாருமே ஒரு நெகிழ்ச்சி அடைய வச்சுட்டார், முன்னோக்கிட்டார். இவரோட சேவை இன்னும் வளர்ந்து பெரிய லெவலில் வரணும். இவர மாதிரி பசங்கள்லாம் இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்றோம். உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இவர் பாராட்டுறது வந்து நான் வந்து சும்மா சிம்பிளாக ஒரு புத்தகம் ஒரு சால்வையும் ஒரு மரக்கண்ணை தான் கொடுத்தேன். அதுதான் என்னால் முடியும். அவர் செஞ்ச 5000 ரூபாய்க்கான உதவியை நான் செய்ய முடியல. ஆனால் ஏன் இந்த பாராட்டுறோம்னாக்கா, இதை பார்த்து நிறையா மாணவர்களுக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி வரணும், நாங்கள் செய்யணும் ஆசை வரணும். இந்த இளம் தலைமுறை வந்து இன்னும் ஒரு 1000 பேருக்கு மேலே வந்து இந்த மாதிரி இளைஞர் உருவாகணும், சிறுவர் உருவாகணும். நம்ம நாட்டுக்கு எந்த கஷ்டமும் வராது. நம்ம மட்டும் நாங்களாம் இல்லாமல் இந்த மாதிரி பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு உருவானுங்கிறக்காக தான் இந்த பாராட்டு விழாவை வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன பாராட்டு விழா தான், ஆனால் என்னால் முடிஞ்சதாக செஞ்சுருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்குது. இவரை பாராட்டுறது மூலம் இவரை போன்ற பசங்க சின்ன பிள்ளைகள்லாம் உருவாகணுங்கிறதான் எங்களோட ஆசை. எங்கள் வாடிக்கையாளருக்கும் இதன் மூலம் எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சுஷிலா தேவி. நான் ஒரு கல்லூரி பேராசிரியை மற்றும் புதுகைப்பாவை இலக்கிய பேரவையின் செயலாளர். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே சிவகுமார் அண்ணாவை தான் பாராட்டணும்.
அவங்க வந்து ஒரு விஷயத்தை பாராட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாராட்ட தெரிஞ்சிருக்கிறதுனால தான் பாராட்டுறாங்க. ஸோ இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சின்ன பையன் வந்து எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கான் அப்படின்னா நாம் எடுத்து அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால தான் எடுத்துக்காட்டாக இருக்கான். இந்த விஷயம் இதோடு மட்டும் இல்லாமல் அந்த பையன் வந்து எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு பையன் பண்ணது அடுத்து உலகத்தில் உள்ள எல்லா சின்ன பசங்களும் பண்ணணுன்றது தான் எங்களோட ஆசை. அதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த பாராட்டு விழா. கண்டிப்பாக இது அத்தனை பேருக்கும் வந்து போய் சேரும். அத்தனை பேரும் எங்கெல்லாம் இறக்க குணம் இருக்கோ அப்பெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உண்டியலில் உள்ளதான் சேமித்து பண்ணணும்னு இல்லை, அவங்க கையில் எவ்வளோ இருக்கோ அதை தாராளமாக செய்ய முன்வரலாம். முன்வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.